வணக்கம் இது அபிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஹோம் ஃபஸ்ட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஐபிஓ வருகிறது அதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் ஓகே ஹோம் ஃபஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஹோம் லோன் கம்பெனி மேஜர் ஹோம் லோன் ஹோம் லோன்லேயே பல விதமான லோன்கள் இருக்கு புது வீடு கட்டுறதா இருக்கட்டும் லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது லோன் ரீஃபைனான்சிங் இருக்கிறது லோன் ஏற்கனவே இருக்கிறதுல வேற ஏதாவது புதுப்பிக்கிறதுக்கு அந்த லோன்ஸ் இருக்கிறது ஸோ அது மாதிரி பல லோன்கள் இருக்கிறது சோ அதனால அவங்க வந்து பட் மேஜர் இவங்களுடைய வருமானம் வருகிறது பார்த்தா ஹோம் லோன்ஸ் தான் மேஜர் ஹோம் லோன்ஸ் அதை தவிர ஷாப் லோன்ஸ் இந்த லோன்ஸ் ஃபார் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியும் வச்சிருக்காங்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா வச்சிருக்காங்க அதாவது சேலரிடுக்கு தனியா செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு தனியா கன்ஸ்ட்ரக்ஷன் லோன்ஸ் தனியா எக்ஸ்டென்ஷன் ரெனோவேஷன் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ஆர்ஐ இருந்தா சீனியர் வந்து சிட்டிசன்ஸ் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வேற அதுலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அது மூலமாக வந்து அதை இங்கே கட்டிக்கிறதுக்கு ரீஃபைனான் அதை தவிர ரீஃபைனான்சிங் இருக்குது லோன் டாப் அப்பு ஸோ பேசிக்கலி இந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இவங்க வந்து ஆப்வியஸ்லி இது பேங்க் இல்லை ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி பேங்க்னா அதுக்கு தனியான அதுக்கான வரைமுறைகள் வேற இருக்கு ஸோ இவங்க வந்து ஒரு என்பிஎஃப்சி ஸோ இவங்களுடைய ஐபிஓ வரப்போகிறது இப்போ முதல்ல இவங்க பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ பேசிக்கலி இவங்க இவங்களை எப்படி மார்க்கெட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வி ஆர் டெக்னிக் டெக்னாலஜி ட்ரிவன் அஃபர்டபிள் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அதாவது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கான லோனை நாங்கள் சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்றோம் ரொம்ப டிஜிட்டலைஸ்டு ஆட்டோமேட்டட் அந்த மாதிரியான அந்த மாதிரியான லோன் சேங்ஷனிங் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்களுடைய மேஜர் கஸ்டமர்ஸ் அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நைன்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் த லோன்ஸ் வந்து ஹவுசிங் லோன்ஸ் ஃபார் த பர்சேஸ் ஆஃப் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹோம்ஸ் அதாவது வாங்கி வீடு கட்டுறதா இருக்கட்டும் இல்லாட்டி கட்டிய வீடுகளை வாங்குறது இந்த ரெண்டு தான் மேஜராக இருக்கு அதாவது நியூ ஹோம்ஸ் அல்லது ஏற்கனவே இருக்கிறத கட்டுறது ரீஃபைனான்சிங்காக இருக்கட்டும் எக்ஸ்டென்ஷன் அதெல்லாம் வெறும் எயிட் பர்சன்டேஜ் தான் வருது ஸோ பேசிக்கலி இதுதான் எங்களுடைய மேஜர் இவங்க வந்து சேலரிடு செல்ஃப் எம்ப்ளாய்டு ரெண்டுத்துக்கும் பண்ணுறாங்க சாலரிட் எழுபத்தி மூணு விழுக்காடும் எம்ப்ளாய்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு இருபத்தைந்து விழுக்காடு ஸோ சாலரிடுங்கும் போது ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாதம் வருமானம் வர்றதுனால லோனை கட்டிடுவாங்கங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆஃப்கோர்ஸ் அவங்களும் வந்துட்டு திரும்ப கட்டுவாங்கிறது அட்வான்டேஜ் பட் இன்கேஸ் பிஸ்னஸ் லாஸ் ஆனால் அவங்களுக்கான கட்டுறதுக்கான கஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இவங்க எப்படி பண்ணுறாங்க அதாவது பேசிக்காக ஒரு கம்பெனி எப்படி லோன் கொடுக்க முடியும் அப்படின்னா இதில் பேங்க் வச்சுருக்கணும் பேங்க் வச்சுருந்தா அதுலேருந்து வர்ற பணத்தை லோனாக கொடுக்க முடியும் இல்லாட்டி என்பிஎஃப்சிஸ் மேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா டெபாசிட்ஸ் வாங்குவாங்க அதை தவிர கொஞ்சம் கடன் வாங்குவாங்க இது ரெண்டையும் வெளியே கொடுத்து கடனுக்கு வந்து கொடுத்து அதன் மூலமாக வருமானம் மீட்டலாம் பட் இந்த நிறுவனத்தினுடைய பாரோயிங்ஸ் எப்படி இருக்கு இந்த நிறுவனத்தினுடைய பாரோயிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதனுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கு இது இந்த நிறுவனத்தினுடைய பேலன்ஸ் ஷீட் மொத்தமாக எவ்வளவு லோன் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்று மார்ச் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி பதிமூன்று கோடி மில்லியன்ஸில் இருக்கிறனால லாஸ்ட் டிஜிட்டை விட்டுட்டேன் மூவாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க லோன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லோன்ஸுக்கான சோர்ஸ் எங்கிருந்து வருகிறது மூவாயிரம் கோடி லோனில் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்கள் வரைக்கும் இருந்து வருகிறது நல்லா கவனிக்கணும் அதர் தென் டெப் செக்யூரிட்டிஸ் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்கள் டெப் செக்யூரிட்டிஸ் இல்லாமல் வந்திருக்கு டெப் செக்யூரிட்டீஸ் தனி டெப் செக்யூரிட்டிஸ்னால் என்ன நீங்க வந்துட்டு பாண்ட் இஷ்யூ பண்ணி அதன் மூலமா கலெக்ட் செய்த மணி பட் இது வந்து வேற எங்கே இருந்தோ கடன் வாங்கியிருக்காங்க ரைட் எங்கேயிருந்து கடன் வாங்கியிருக்காங்க அதை வந்து லெவன் நோட் லெவனில் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்கள் கடனில் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்கள் வரைக்கும் பேங்க் பிற பேங்க்குகளில் இருந்தும் அது வந்து ஆர்பிஐ இருக்கலாம் வேற பேங்க்ஸா இருக்கலாம் அடுத்தது நேஷனல் ஹவுசிங் பேங்க் இருக்கிறது அதாவது இதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த மாதிரி என்பிஎஃப்சிஸ்க்கு லோன் சோர்ஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது அதுல இருந்து ஒரு அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்கள் ஸோ பட் மேஜர்லி பேங்க்ல இருந்து தான் வாங்கியிருக்காங்க பேங்க்ல இருந்து வாங்கின லோனானது என்ன வட்டிக்கு வாங்கியிருக்காங்க கோர்ஸ் வட்டிக்கு தான் வாங்கியிருக்கணும் இல்லையா சோ பேசிக்கலி அந்த லோனானது எந்த வகையில கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வகைகள்ல ஒண்ணுல ஐந்து வருடங்களுக்குள்ள மெச்சூரிட்டி ஆகக்கூடிய லோன் தான் அதிகமா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் லோன் அதாவது இது மொத்தமா இருக்கக்கூடிய லோன் அந்த ஒண்ணுல ஐந்து வருடங்களுக்குள்ள திரும்ப கட்ட வேண்டிய லோன் அதுல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் லோன் எட்டுல இருந்து ஒன்பது விழுக்காட்டு வட்டிக்கு வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு வருடமும் இவங்க வாங்கின இந்த ஆயிரத்தி முந்நூறு கோடிக்கு இவங்க எட்டுல இருந்து ஒன்பது விழுக்காடு கொடுக்கணும் அதை தவிர அடுத்து ஐந்துல இருந்து ஏழு வருடங்களுக்குள்ள இவங்க திரும்ப கொடுக்கக்கூடிய லோன்ல எழுபத்தெட்டு கோடி ரூபாய்கள் லோன் வந்து எட்டுல இருந்து ஒன்பது விழுக்காட்டு லோன் வாங்கியிருக்காங்க ஸோ இது வந்து வித்தின் ஒரு செவன் இயர்ஸ்க்குள்ள நடக்க போகிற விஷயம் மற்றபடி லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இது ஒரு இருபத்தி நாலு ஒரு பத்து கோடி ரூபாய் தான் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ எட்டுல இருந்து ஒன்பது கோடி ரூபாய் எண்பது பர்சன்டேஜுக்கு வந்துட்டு நீங்கள் ஆயிரத்தி முந்நூறு அதை தவிர ஒரு எழுபத்தெட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி பாதிக்கு பாதி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் பாதிக்கு பாதி எட்டுல இருந்து ஒன்பது கோடி ரூபாய் ஒன்பது பர்சன்டேஜ் லோனுக்கு வந்து நீங்கள் வட்டிக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க எப்படி அந்த வியாபாரத்தை நடத்த முடியும் அப்படின்னா எட்டுல இருந்து ஒன்பது விழுக்காட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் மேல லோன் விற்றால் தான் உங்களுக்கு வந்துட்டு சரியாகும் இல்லையா ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு இங்கே வாங்கி இதில் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆகுது ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஸோ கம்பெனியினுடைய மேஜர் விஷயம் என்னன்னா எட்டுல இருந்து ஒன்பது பர்சன்டேஜ் லோனுக்கு மேலதான் லோன் கொடுத்தால் தான் இவங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியும் மற்ற பேங்கை தவிர இப்ப பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் போயிட்டு இருக்கு இப்போ ஜஸ்ட் அவுட் ஆஃப் த சர்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த டாப் வந்த லிங்க்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பேங்கிங் லோன் வந்து ஆறு புள்ளி எட்டு ஆறு புள்ளி ஏழு அஞ்சுன்னு வச்சுக்காங்க ஏழரை பர்சன்டேஜ் கூட வச்சுங்க அதிகபட்சமாக ஏழரை பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க ஹோம் லோனுக்குன்னு வச்சுக்கிட்டோம்னாலும் அது இவங்க வாங்கிக்கூடிய எட்டுல இருந்து ஒன்னுல இருந்து ஒன்னு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் கம்மி ஸோ அதை தவிர இவங்க கூடுதலாக கூடுதலா தான் அதாவது இது வந்து இவங்க வாங்கின கடந்து எட்டு பர்சன்டேஜ் அதை விட கூடுதலாக வட்டி வச்சு தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இவங்ககிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் இந்த பேங்க்கில் லோன் கிடைக்காதவங்க அதாவது ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் அவங்களால ஏன்னா இந்த பேங்க்ஸ் வந்து ரொம்ப ஹெவியான டாக்குமெண்டேஷன்ஸ் கேட்கும் எல்லாருக்கும் விடக்கூடிய விஷயம் இல்லை அதனால் அவ்வளோ இதையும் தாண்டி வரும்பொழுது அதில் ரிஸ்க்கும் இவங்க அதை தவிர அந்த மாதிரி சில ரிஸ்க் கஸ்டமர்ஸும் இருக்கலாம் அந்த மாதிரி வர்றவங்களுக்கும் இவங்க கொடுக்கும்போது கம்பெனியுடைய பிஸ்னஸே ரிஸ்கில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யோசிக்க வேண்டும் ஓகே கம்பெனியோடய ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ நார்த் ஃபண்டு எல்எல்பி அண்ட் ஏத்தர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு மொரீஷியஸ் மூலமாக என்ன கம்பெனி வேணாலும் நீங்கள் மொரீஷியஸில் ரொம்ப ஈஸியாக ஒரு கம்பெனியை பதிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் மொரிஷியஸில் தான் பதிவாங்க பெரும்பாலான வெஞ்சர் கேப்பிட்டலிஸ்ட் வந்து மொரிஷியஸில் பதிவாங்க ஏன்னா அங்கே ஒரு கம்பெனி உருவாக்குறது ஒரு பேப்பர் என்டிடி வித்தவுட் எனி திங் ஒரு என்டிடி உருவாக்குறதுக்கு வந்துட்டு அந்த நாட்டில் ரொம்ப ரொம்ப சுலபம் அவங்க தான் மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்காங்க அவங்க தான் இந்த ஆஃபர் விற்கிறாங்க அதில் அவங்க மெஜாரிட்டி ஸ்டாக்கை விற்க போகிறாங்க இந்த அம்ப ஐம்பத்திரெட்டு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வரைக்கும் இவங்களுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து இந்த ஐபிஓக்கு அப்புறம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜாக சுருங்க போகிறது இப்போ கம்பெனியோட ஐபிஓ ஆஃபர் என்னன்னு பார்த்துட்டு வேல்யூவேஷனும் பார்த்தலாம் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து கோடி பங்குகள் கொடுக்க போகிறாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இருந்து கொஞ்சமும் ஆஃபர் ஃபார் சேலு அதை தவிர இதுவும் வருகிறது ஃப்ரெஷ் ஆஃபரும் வருது எதிர்பார்க்கக்கூடிய விலையானது ஐநூற்றி பதினேழுலேருந்து ஐநூற்றி பதினெட்டு ரூபாய் ஸோ மொத்தமாக ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் திரட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஒரு லாட் இருபத்தெட்டு பங்குகள் வாங்கணும் அப்பதான் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் ஒரு ரீட்டில் இன்வெஸ்டரா வரும் நீங்க பதிமூணு லாட் வரைக்கும் வாங்கிக்கலாம் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் ஓப்பனிங் டேட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஜனவரி க்ளோசிங் டேட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜனவரி ரொம்ப அஞ்சு நாள் நடக்கிற மாதிரி தெரியும் பட் இடையில ரெண்டு நாள் லீவ் வரதுனால கோர்ஸ் இது வந்து நார்மல் ஐபிஓ மாதிரி மூன்று நாள் தான் நடக்கிறது ஃபைனல் செஷன் ஆஃப் த அலாட்மெண்ட் வந்து இருபத்தொன்பது ஜனவரி ரீஃபண்ட் இனிஷியேஷன் ஒருவேளை கிடைக்கலனா ஃபஸ்ட் ஜனவரி ஃபர்ஸ்ட்டு சாரி ஃபஸ்ட்டு ஃபிப்ரவரி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பங்கு வரது ரெண்டு ஃபிப்ரவரி ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து தேர்ட் ப்ரவரி இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஐம்பது விழுக்காட்டு பங்குகள் வரைக்கும் அப்படின்னு வச்சோம்னா ஒரு கோடி பங்குகள் ரீட்டெயில் இன்வெஸ்டராக உங்களுக்கு எழுபத்தி ஒன்பது லட்சம் பங்குகள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முப்பத்தஞ்சு மினிமம் கொடுக்கணுங்கிறது அந்த கிரைட்டீரியா அது வரைக்கும் கிடைக்கலாம் கம்பெனியுடைய சம்மரி பார்த்தோம்னா எட்டு புள்ளி ரெண்டு கோடி பங்கு இருக்கிறது இப்போது கரண்ட் பிரைஸ் ஐநூற்றி பதினெட்டு ரூபாய் எதிர்பார்த்தாங்கன்னா லிஸ்டிங் ப்ரைஸ்லேயே போச்சுன்னா நாலாயிரம் கோடி ரூபாய்கள் இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக லிஸ்ட் ஆகும் கடைசியாக கேல்குலேஷன் நானூற்றி பத்தொம்போது கோடி ரூபாய் வரைக்கும் ரெவன்யூ பார்க்குறாங்க அதில் முன்னூற்றி பன்னெண்டு கோடி ரூபாய் ரெவ இதாக போயிடுது இந்த ரேட்டுக்கு கடன் வாங்கி நடத்தக்கூடிய கம்பெனி இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸும் பதினேழு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் பார்க்கறதே ஒரு நல்ல பெரிய விஷயம்தான் இவ்வளோ எதிர்பார்க்கல கையில் வந்து கேஷ் அசர்ட்ஸாக சொல்லி ஒரு அறநூறு கோடி ரூபாய்கள் வரைக்கும் வச்சுருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் லோன் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வராமல் போச்சுன்னா என்ன ஆகும் பதினஞ்சு பர்சன்டேஜ் டெப்ட் செக்யூரிட்டி வராமல் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற கணக்கு வச்சு பார்த்தோம்னா கம்பெனியுடைய மதிப்பு நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் வருகிறது ஒரு வேளை இந்த எல்லாத்தையுமே ப்ராப்பரா கடன் கட்டிடுவாங்க நம்ம எல்லாருமே கொடுத்துட முடியும்னு நினைத்தால் கூட நூற்றி ரெண்டு ரூபாய் தான் வருகிறது கம்பெனியுடைய இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி படி பத்து ரூபாய் கேட்கக்கூடிய விலை வந்து ஐநூறு ரூபாய் ஐம்பது மடங்கு இபிஎஸ்சில் கேட்குறாங்கன்னா கம்பெனியுடைய ஹெவியான ஸ்ட்ரென்த் இருக்கணும் என்ன நம்பிக்கையில் கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஸோ பேசிக்கலி இது நம்மளுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் முடிவு நீங்கள் எடுங்க இதை பார்த்து வாங்காதீங்க ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ ரெஸ்ட் ஆனலிஸ்டோ கிடையாது எங்களுடைய காணல்கள் இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இப்போ சின் பாரிஸன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு சேனல் வச்சிருக்கோம் அதற்கும் உங்கள் ஆதரவை தர வேண்டும் நன்றி wanna come